Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now. அண்மை செய்தி. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு முறையீட்டை செய்துள்ளது. அவசர வழக்காக மனு தாக்கல் செய்ய மனோஜ் பாண்டியனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தடை கோரி ஓ பன்னீர்செல்வம் தரப்பைச் சேர்ந்த மனோஜ் பாண்டியன் அவசர முறையீட்டை செய்திருக்கிறார். இதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. செய்தியாளர் முகேஷ் இணைப்பில் இருக்கிறீர்கள், கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். அதிமுக பொது ஜூலை 14 பொதுக்குழுவை எதிர்த்த வழக்கு வந்து நிலுவையில் இருக்கின்றது. அந்த வழக்குல வந்து அதிமுகவின் இரட்டை தலைமை ஒழித்து ஒற்றை தலைமை உருவாக்கி எதிர்த்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில வந்து பொதுத் தேர்தல் விரைவில் அறிவிக்க வாய்ப்பு இருப்பதால் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கடந்த முறை விசாரணையின் பொழுது கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் நீதிபதி அது தொடர்பாக எதுவும் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்காத நிலையில் அது தொடர்பாக தனியாக மனு தாக்கல் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று மனோஜ் பாண்டியன் தரப்பில் முறையிடப்பட்டிருந்தது. அப்பொழுதும் வந்து நீதிபதி எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் வழக்கு வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் வந்து வரும் 26 வந்து பொதுக்குழு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடைபெறும் என்று அதிமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டு வேட்புமனுக்கள் பெறப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தேர்தலுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று மனோஜ் பாண்டியன் தரப்பில் இன்று நீதிமன்றத்தில் அவசர முறையீடாக செய்யப்பட்டது. ஏற்கனவே உரிமையியல் நீதிமன்றம் விசாரித்து வரும் அதே நீதிபதியிடம் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. பொறுப்பு தலைமை நீதிபதியிடம் அனுமதி பெற வேண்டும் என்று நீதிபதி வலியுறுத்தினார். அதன் அடிப்படையில் பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜாவிடம் மனோஜ் பாண்டியன் தரப்பில் முறையீடு செய்யப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நாளை இந்த வழக்கை நீதிபதி குமரேஷ் பாபுவை விசாரிக்கலாம் என்றும் இந்த மனுவை விசாரித்து உரிய உத்தரவு பிறப்பிக்கலாம் என்றும் அனுமதி அளித்திருக்கிறார். அதன்படி மனோஜ் பாண்டியன் தாக்கல் செய்த வழக்கு நாளை காலை 10 மேல் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. வெங்கடபிரகாஷ், தகவல்களுக்கு நன்றி. முகேஷ், அவசர வழக்காக மனு தாக்கல் செய்திருக்கிறார் மனோஜ் பாண்டியன். அவருக்கு உயர்நீதிமன்றம் அனுமதியை அளித்திருக்கிறது. உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி அனுமதி அளித்திருக்கிறார். நாளை காலை 10 அளவில் நீதிபதி குமரேஷ் பாபு இந்த வழக்கை விசாரிக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிட எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்திருக்கும் நிலையில், போட்டியின்றி தேர்ந்தெடுக்க கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ஏற்பாடுகளை செய்திருக்கும் இந்த நிலையில் இதை சட்ட ரீதியாக சந்திப்பதற்கு தயாராக உள்ளோம் என்று செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் கூறியிருந்தனர். எதிர்பாராத வகையில் திடீரென அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றெல்லாம் பன்ரொட்டி ராமச்சந்திரன் கூறியதை நாம் செய்திகளில் பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றனர். ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், அ குளோபல் இன்ஸ்டிடியூட் ஃபார் குளோபல் எஜுகேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2023-2024. அப்ளை நவ். உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.